நானும் வரவே இல்ல. நான் காஃபியே குடிக்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி நான் அதை கொட்டிருப்பேன்? ஆமா, என்னைக்குதான் நீங்க ஒத்துக்கிறீங்க? கம்மலை நான் தான் வச்ச, காஃபி நான் தான் கொட்டினப்போ. ஒரு துணிக்காய் போடுறது என்ன, ஒரு வேலை நினைச்சியா? மூணு வேலை செய்யணும். ஆமா, காய போட்டிருக்க துணி எடுத்து சோஃபால போடணும், மிஷின் இருக்க துணி எடுத்து காய போடணும், அழுக்கு துணி எடுத்து மிஷின்ல போடணும். சரி, ஓகே, நம்ம மூணு பேர் ஒவ்வொரு வேலை பண்ணலாம். நான் வந்து காஞ்சிட்டு இருக்க துணி எடுத்து சோஃபால போடுறேன், நீ வந்து மிஷின்ல இருக்க துணி எடுத்து காய போடுறேன், நீங்க வந்து அழுக்கு துணி எடுத்து மிஷின்ல போடுறேன். ஓகேவா? பூஜா, எங்க போனீங்க? எல்லாரு எங்கட ஒருத்தரீங்க? ஆனா சீக்கிரமா 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 யாரு? நான் போய் பார்த்தேன், யாரையும் காணோம். பெல் அடிச்சதா? எனக்கு கேட்கவே இல்ல. என்னாச்சு? ஹே, இப்ப பெல் அடிச்சது இல்ல. உனக்கு கேட்டுச்சா? இல்ல. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்ல. பொய் சொல்லாத. போங்கா. ம்ம்
என்னாச்சுக்கா? அம்மா ஃபோன் அடிச்சு மாறுஞ்சு கேட்டா. இல்லையே எனக்கு ஒன்னும் கேக்கலையே. இல்ல அங்க மிஸ்ட் கால் இருக்குல அதுல போய் பாருங்க. ஏதோ வரல. அதான் ஒன்னு கேக்கல. அப்படியா? சரி ஓகே. உங்களுக்கு எனக்கு மட்டும் டிஃபரண்ட் டிஃபரண்டா சவுண்ட்லாம் கேக்குதுப்பா. ஒருவேளை அன்னைக்கு ஸ்கூட்டில இருந்து அடிபடிச்சல அதனால இதா ஆயிருக்குமோ? அப்படியா? நம்ம பேசாம அப்பா அம்மா கிட்ட சொல்லிரலாமா? ஆமா, இன்னைக்கு ஈவினிங் அப்பா அம்மா கிட்ட சொல்லிரலாம். அவர் டாக்டர் கிட்டயே போய் செக் பண்ணிரலாம். எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. என்னது? என்னாச்சு? பாத்திரமா? என்னாச்சுக்கா? எதுக்குடி அன்னைக்கு ஒரு நாள் எப்படியோ பேசி எல்லா நகையும் வாங்க வச்சு எல்லா நகையும் வாங்கி பாலிஷ் பண்ணி தரேன்னு சொன்னாங்களாமா. அப்புறம் ஏதோ டிஃபரெண்டான ஷீட்லக்கா அந்த நகையை போட்டு மடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் அந்த ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வெறும் கல்லு தான் இருந்துச்சாமாக்கா. என்னமோ போ, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. அதான் உங்களுக்கு ஒரு லெசன் சொல்லி புரிய வைக்கலாமேன்னு இப்படி பண்ணோம். ஆஹா, ஆமாமா, உலகத்துல ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் எல்லா விஷயத்திலயும் ஒரு அவேர்னஸோட இருந்துக்கணும். அதுக்குன்னு என்ன நீங்க என்ன பாடுபடுத்துனீங்க?